வெல்கம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ கம்மா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறின் மீப்போமா காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மீப்போமா கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள உறுப்பை பாருங்க எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் அப் அதுக்கடுத்து தனியாக ஒரு நம்பர் இருக்குது இங்கே எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தாறுன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஸ்கொயர் உள்ள நம்பர் அடுத்து ஸ்கொயர் இல்லாத எக்ஸு அப்புறம் தனியாக ஒரு உறுப்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை நம்ம காரணிப்படுத்தல் முறையில் பிரித்து எழுதிடலாம் ஸோ காரணிப்படுத்தல் ரெண்டு மெத்தடில் இருக்குது நம்ம வந்து ஒரு ஈஸியான மெத்தடே பாவோம் என்ன செய்யணும்னா காரணிப்படுத்தலில் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இருக்கு முன்னால் எதாவது நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் முதல்ல பெருக்கி எழுதிடுங்க ஸோ பெருக்கு என்ன வரும் இந்த மாதிரி பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கோங்க இரு மூணு ஆறு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஓகேங்களா அந்த மைனஸ் மூணையும் ரெண்டையும் பெருக்கையில் உங்களுக்கு மைனஸ் ஆறு கிடைக்கும் அதை மேலே எழுதிக்கோங்க இந்த சென்டரில் உள்ள நம்பர் இருக்குது பாருங்கள் எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள அதை கீழே எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ அந்த ஆறை வந்து நம்ம பிரிக்கணும் பிரிக்கும்போது பெருக்கல்ல பிரிக்கணும் சரிங்களா பிரித்தா கூட்டும்போது மைனஸ் செஞ்சு வரணும் அந்த மாதிரி ஒரு நம்பராக பிரிக்கணும் எப்படின்னு கேளுங்க இப்போ ஆறை வந்து ஓர் ஆறு ஆறுன்னு பிரிக்கலாம் இரு மூணு ஆறுன்னு பிரிக்கலாம் இல்லை ஆறு ஒன்று ஆறுன்னு பிரிக்கலாம் இப்படி பிரிக்கும்போது எந்த மெத்தடில் பிரித்தா கூட்டும்போது மைனஸ் செஞ்சு வரும் அப்படிங்கிற பார்த்து பிரிக்கணும் இப்போ நான் ஓர் ஆர் ஆறுன்னு பிரிச்சுக்கிறேன் பிரித்த பிறகு இந்த நம்பரில் பாருங்கள் இந்த ஈரூறுப்பு கோவையில் உள்ள நம்பருக்கும் கடைசியில் உள்ள நம்பருக்கும் மைனஸ் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு நம்பருக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிரித்த அந்த ரெண்டு நம்பரில் பெரிய எண் எதுன்னு பாருங்கள் ஆறு அதுக்கு மைனஸை போடுறங்க எதுக்கு ரெண்டு பக்கம் மைனஸ் அதாவது ரெண்டு நம்பருக்கு மைனஸ் இருந்தால் பெரிய எண்ணுக்கு மைனஸ் ஓகே இப்போ செக் பண்ணி பாருங்கள் மைனஸ் ஆறையும் ஒன்றையும் இருக்குன்னா மைனஸ் ஆறு ஒன்றையும் மைனஸ் ஆறையும் கூட்டினா மைனஸ் அஞ்சு அப்போ நம்ம பிரித்த ரெண்டு காரணியும் சரியான காரணிகள் இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ நம்ம முன்னால் நம்பர் வந்தால் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பிரித்தோம் இல்லையா இப்போ எப்படி எழுதணும்னா நம்ம பிரித்த ரெண்டு காரணி ஒன்று ஆறு இருக்கலாம் அந்த ஒன்றை முதல்ல எழுதிக்கோங்க பை போட்டு இதில் முதல் நம்பர் டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள் அதில் ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு டூ எக்ஸை கீழே எழுதிடுங்க மாதிரி இங்கே மைனஸ் ஆரை போட்டுட்டு அதே டூ எக்ஸை போட்டுருங்க போட்டு இதை வகுக்க முடிஞ்சால் வகுத்துருங்க இதை வகுக்க முடியாது ஸோ வகுக்க முடியாதனால அதை அப்படியே தூர விட்டுருவோம் ரெண்டாவது உள்ள நம்பரை வகுக்கலாம் ஓரன் ரெண்டு மூவி ரெண்டு ஆறு என்ன ஆகுது மைனஸ் மூணு பை எக்ஸ் அப்படின்னு வந்துடுது சரிங்களா இப்போ எப்படி எழுதணும்னா கீழே உள்ளதை முதல்ல எழுதுங்க மேலே உள்ள ப்ளஸ் ஒன்று இதோட சேர்த்து எழுதிக்கோங்க மாதிரி இங்கே கீழே உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க மேலே உள்ளதை சேர்த்து எழுதிக்கோங்க சரிங்களா கம்மா போடுவோம்னா ரெண்டு பெருக்கில்லை ஓகே டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு பிரிச்சுட்டோம் இப்போ இதை வந்து அந்த மாதிரி காரணப்படுத்தி பிரிக்க முடியாது இதை எப்படி பிரிக்கலாம்னா ஃபார்முலா அப்படி பிரிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் பொதுவாக எதையாவது எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம் இது ரெண்டில் இருந்து நாலை பொதுவாக எடுக்கலாம் ஸோ நாலு இப்போ இதை அப்படியே எழுதிடுறேன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தாறு இதில் நாலை வெளியே எடுத்திங்கன்னா என்ன ஆகும் நாலாக எதை வெளியே எடுக்கமோ அதால் வகுத்து எழுதிடணும் ஸோ ஒரு நாள் நாலு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் இங்கே ஒன்பது இன்று நாலு முப்பத்தாறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன்னு வந்துடும் இப்போ என்ன பண்ணுங்கள் நாலு அப்படியே எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு மூணு ஒன்பதை வந்து மூணு ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ அப்படி எழுதுனோம்னா நமக்கு என்னென்னா இது வந்து ஒரு ஃபார்முலாவுடையத்தில் இருக்குது இல்லையா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவுடையத்தில் இருக்குது ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னா நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் இல்லையா அந்த மெத்தடில் இதையும் பிரிக்கணும் ஸோ ஃபோர் நாலு அப்படியே எழுதிக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது ரெண்டு நம்பர் ஸ்கொயர்ல இருந்து நடுவில் மைனஸ் இருந்தால் ஃபார்முலா என்னென்னா அந்த ஸ்கொயரை தூர விட்டுறணும் இந்த நம்பரை அப்படியே எழுதிடணும் எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்புறம் அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கி எழுதிக்கணும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இது ஃபார்முலா ஓகேங்களா இந்த மாதிரி எழுதியாச்சு இப்போ இந்த ரெண்டுக்கும் தான் மீப்போமா அல்லது மீச்சிமா கேட்குறாங்க இந்த ரெண்டுக்கும் ஸோ மீப்போமா மீச்சிமானா என்னென்னா பிரித்ததை அப்படியே எழுதணும் ரிப்பீட் ஆகிற நம்பரை ஒரு வாட்டி எழுதணும் ஓகே இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குல்லே அதை எழுதிக்கோங்க டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அடுத்து எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஓகேங்களா ரிப்பீட் ஆகிறதுனால நீங்கள் ரெண்டு வாட்டி எழுதிடக்கூடாது ஒரே வாட்டி தான் எழுதணும் ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ எழுதியாச்சு அப்புறம் இந்த நாலு இருக்குது நாலு எழுதிக்கோங்க அடுத்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா இது புக் ஆன்சர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும் அது பிரச்சனை இல்லை நாளை வந்து நம்ம முன்னால் போட்டு எழுதிக்கலாம் இல்லை அப்படியே விட்டுடலாம் நான் நம்பராக இருக்கனால நம்பரை முன்னால் போட்டு எல்லாத்தையும் அரை வரிசைக்கு எழுதிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் புக் ஆன்சர் மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அன்ன மாற்றிக்கலாம் ஆனால் அப்படி மாற்றணும்னு தேவை ஸோ இதுதான் நம்மளோட மீ போமா அல்லது மீச்சியமா